அன்புள்ள பாடசாலைவாசிகளுக்கு வணக்கம். ஏற்கனவே கெமிஸ்ட்ரியில சண்டை வாங்குறது எப்படி நம்ம வீடியோ கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நேரன் மேலமன் பத்தி நம்ம ஒரு வீடியோ கிளிப் போட்டிருந்தோம், அதையும் பார்த்துருப்பீங்க. என்னோட பேர் யோகோபிநாதன், வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர்ல வந்து வேதியியல் ஆசிரியர் பணியாற்றி வருகிறேன். இந்த வீடியோ கிளிப்பிங்ல பிளஸ் டூ கெமிஸ்ட்ரியில காமனா எக்ஸாம் எழுதும்போது மாணவர்கள் தனக்கு அறியாம என்னென்ன மிஸ்டேக் பண்றாங்க பார்ப்போம். இதெல்லாம் நம்ம கரெக்டா சரியா பாத்துருந்தோம்னா எப்படி சண்டை வாங்க முடியும்ன்றதான் இந்த கிளிப்பில் இருக்குது. இது பயன்படுதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன் மார்க் கொஸ்டின்ல நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மொத்தம் நம்ம 30 ஒன் மார்க் எழுதணும். அது 30 ஒன் மார்க்ல பொதுவா வந்து பார்த்தோம்னா 18-20 ஒன் மார்க் வந்து புக் பேக் கொஸ்டினா இருக்கும். வழக்கமா புக் பேக் கொஸ்டின்றதுனால நம்ம தரவா இருக்கிறதுனால என்ன முடிவு பண்ணிருப்போம் அப்படின்னாக்க, இது இந்த கேள்வி புக் பேக் கொஸ்டின் தான் அப்படின்னு முடிவு பண்ணி ஆப்ஷன்ஸ் எடுத்திருப்போம். அப்படி இல்லை, பொதுவாக இப்போ மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா போட்டித் தேர்வு தயார் பண்ணுறதுனால, நீட் ஐஐடி ஜெஇஇ தயார் பண்ணுறதுனால ஏற்கனவே பாடங்களில் இருக்கிற கேள்விகளை சில இடங்களில் மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க, சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த சின்ன மாற்றம் பண்ணிக்கிறான்னு தரவா பார்த்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறது அறிவளித்தனும். உதாரணமாக வந்து பார்த்தோம்னாக்க, அமங் த ஃபாலோவிங் விச் ஒன் கிவ்ஸ் பாசிட்டிவ் டெஸ்ட் ஃபார் குரோமைகோட் டெஸ்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கங்க. குரோமைகோட் சோதனையில் எது உட்படும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒரே இடத்துல மட்டும் மாத்திடுவாங்க, குரோமைகோட் சோதனைக்கு இது உட்படாது. அமங் த ஃபாலோவிங் விச் ஒன் டஸ் நாட் கிவ் பாசிட்டிவ் டெஸ்ட் ஃபார் குரோமைகோட் டெஸ்ட் போது அதே ஆப்ஷன் இருக்கும், ஆன்சர் மட்டும் மாறி போக வேண்டியதாக இருக்கும். அமங் த ஃபாலோவிங் விச் ஒன் இஸ் ஹேவிங் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு புக் பேக்கில் கேட்டிருந்தாங்கன்னா அதை வந்து மாத்தி வந்து அமங் த ஃபாலோவிங் விச் ஒன் இஸ் ஹேவிங் ஹை எலக்ட்ரோ எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு கேட்கலாம். கீழ்கண்டவற்றில் எதற்கு அதுக்கு எலக்ட்ரான் நாட்ட முடியாது, எலக்ட்ரான் கவர்தன்மை உடையதுன்னு எலக்ட்ரான்ற வார்த்தை அப்படியே இருக்கும், அந்த கடைசி வார்த்தை மட்டும் மாறி இருக்கும். இப்படி தெளிவா ஒரு கேள்வியை ஒழுங்கா படிச்சிருந்தோம்னா ஒன் மார்க்ல மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா மார்க் குறையுது சென்டம்லாம் ஒன் மார்க்ல தான் மார்க் குறையும். நமக்கு இப்போ ஒன் மார்க் குறையிறதுக்கான காரணத்தை பார்த்தோம்னாக்க, குறிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குனாக்க நம்ம ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுவோம். அந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் பண்ண பின்னாடி நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிடுவோம். அப்படி எழுதும் போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நம்ம அந்த ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கணும். எப்படி செக் பண்றது அப்படின்னா, நான் ஒரு ஆன்சர் எடுக்கிறேன்னா 3 ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்றேன்னு அர்த்தம். அப்போ 3 ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்றதுக்கு என்கிட்ட காரணம் மட்டும் தான் எடுத்த ஆன்சர் கரெக்ட். நான் திரும்பி ஞாபகப்படுத்துறேன், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அது சரின்னு முடிவு பண்ண பின்னாடி 3 ஆப்ஷன் சரியில்லைன்றதுக்கான காரணம் கிட்ட இருந்தா மட்டும்தான் நான் எடுத்த ஆன்சர் கரெக்டாக இருக்குமே தவிர, இல்லாட்டி கண்டிப்பா அந்த ஒன் வேர்ட் தப்பா தான் இருக்கும். இது எப்போ தப்பு நடக்கும் அப்படின்னா 20 ஒன் வேர்ட்ல பிரச்சனை இருக்காது, மீதி 10 ஒன் வேர்ட் கண்டிப்பா மார்க் குறையிறதுக்காக கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பாடசாலை நாங்கள் கணிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேள்விகளை படிங்க, ஆப்ஷன்ஸை படிங்க, 4 ஆப்ஷனும் தரவா படிச்சு பின்னாடி தான் நீங்க ஆப்ஷனை எடுக்கணும். ஒரு ஆப்ஷன் எடுத்த பின்னாடி மற்ற 3 ஆப்ஷன் கேள்வி கேளுங்க, இந்த ஆப்ஷன் இல்லைன்றதுக்கான காரணம். திஸ் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அப்போ இந்த ஆன்சருக்கு என்ன கொஸ்டின் கேட்க தெரிஞ்சிருந்ததுன்னா நீ எடுத்த ஆன்சர் கரெக்டா இருக்கும். அப்போ ட்ரை டு ரைஸ் கொஸ்டின் ஃபார் த கிவன் ஆன்சர். கொடுத்துருக்கிற 3 ஆப்ஷனுக்கு ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டீங்க, 3 ஆப்ஷனுக்கு உன்னால கேள்வி உருவாக்க முடிஞ்சதுன்னா இல்ல இந்த ஆப்ஷனுக்கான கேள்வி இதுதான், எனவே இந்த இடத்துல ஆன்சர்ல முடிவு பண்ணும் போது கண்டிப்பா உன்னால மிஸ்டேக் பண்ணாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி சில சமயங்கள்ல பெரும்பாலும் கேள்வித்தாள் ஒன் மார்க்ல மிஸ்டேக்கா கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. சில சமயங்கள்ல பை மிஸ்டேக்கா கூட க்வெஸ்சன் பேப்பர்ல பிரிண்ட் தப்பா வந்திருக்கலாம். உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக்ல கேட்டிருந்தாங்க, அமங் த ஃபாலோவிங் விச் ஒன் இஸ் ரேடியோ டூ லேத்தனைட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அந்த க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் கொடுத்துருந்தாங்க, சிம்பிள் தப்பா கொடுத்துருந்தாங்க. சோ பல பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு சிம்பிள் தெரியாதனால அது மிஸ்டேக்கு என்ன பொருள்னு தெரிய மாட்டாங்க. நாங்க என்ன சொல்றோம்னாக்க, கேள்வித்தாள் வந்து தவறாக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சப்போஸ் ஒரு க்வெஸ்சனோ ரெண்டு க்வெஸ்சனோ மூணு க்வெஸ்சனோ கொஞ்சம் டஃபா இருக்குது கடுமையா இருக்குன்னாக்க பயப்பட தேவையில்லை. அப்படி பேனிக்காங்கன்னா அவனுடைய தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்லயும் 5 மார்க்லயும் 10 மார்க்லயும் தெரியும். ஒரு குழந்தை ஒரு 1 மார்க் தப்புன்னு கண்டிப்பா அந்த குழந்தைக்கு தெரியும் நம்ம தப்புன்னுட்டுன்னு. அந்த பயத்துல என்ன பண்ணணும், 3 மார்க்ல சிலது மறந்துடுவாங்க, 5 மார்க்ல சிலது மறந்துவாங்க எழுதாம. அப்போ கண்டிப்பா ஒரு குழந்தை 1 மார்க்ல ஒன்று தப்பு பண்ணதுன்னா நிச்சயமா 150-140 வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னு கேட்டா அவனோட இம்பாக்ட் 3 மார்க்ல 5 மார்க் 10 மார்க் இருக்கிறதுனால கண்டிப்பா 145 கம்மியா தான் வருமே தவிர 149 வரதுக்கு ரொம்ப கம்மி. எப்போ 149 வரும்னா அன்னியே அறியாம நான் தப்பு தெரியாம நான் எல்லாமே கரெக்ட் நினைக்கும் போது அந்த குழந்தை நம்ம எல்லாம் கரெக்டா எழுதிருக்கோம், எனவே கரெக்டா இருக்குன்னு சண்டை வெளியே வருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்கேஸ் உனக்கே தெரிஞ்சு கூட ஒரு 1 மார்க் கொஸ்டின் நீ தப்பு பண்ற இல்ல கஷ்டமா இருக்குன்னா பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா அந்த கொஸ்டின் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்த பின்னாடி தெரியும் தமிழ்நாடு முழுசுமே அந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சரே தப்பா கொடுத்துக்கிறாங்கன்ட்டு.
அப்புறம் சொல்லுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண என்ன அனௌன்ஸ் பண்ணோம்னா இந்த கேள்விகள் கடுமையா இருந்தது இல்ல இதுக்கு ஆன்சர் இல்லாதனால இதுக்கு நாங்க கிரேஸ் மார்க் வழங்குறோம். அப்போ அது எக்ஸாம் உள்ள யாருக்குமே தெரியாது, நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நமக்கு மட்டும் தான் தெரியல, அப்படி இல்ல கடுமையா உழைச்சிருக்கோம், 105 மார்க் வாங்குறதுக்காக உழைச்சிருக்கோம், நம்ம கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் நமக்கு தெரியும். இன் கேஸ் அது கஷ்டமா இருந்ததுன்னா பயப்பட தேவையில்லை, பேனிக் ஆகாதீங்க. ஏன்னா அப்படி பயப்பட்டீங்கன்னா அதனோட தாக்கம் உங்களே அறியாம 3 மார்க் 5 மார்க் 10 மார்க் தப்பு நடக்கும். இதை அவாய்ட் பண்ணுங்க. 1 மார்க் எழுதும்போது கஷ்டமா இருக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் 1 மார்க்கே தெரியலையா நோ ப்ராப்ளம், அடுத்து 29 வாங்குறேன் அப்பதான் தெரியும் தமிழ்நாடு முழுசுமே 1 மார்க்ல 29 தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்ட்டு. அதே மாதிரி 3 மார்க் எழுதும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம மொத்தம் 15 க்வெஸ்சன் எழுத போறோம், அந்த 5 க்வெஸ்சன்ல வந்து பாத்தீங்கன்னாக்க கெமிஸ்ட்ல பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் வர்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் குரோமேட்டோடஸ்னு கேட்பாங்க. ஈக்குவேஷன் மட்டும் எழுதிடக்கூடாது, கெமிஸ்ட்ரி பொறுத்த வரையும் ஈக்குவேஷனும் இருக்கணும், அதுக்கான எக்ஸ்பிளேஷன் இருக்கணும். வெறும் ஈக்குவேஷன் மட்டும் இருந்தாக்க கண்டிப்பாக 2 மார்க் தான் கொடுப்பாங்க, 3 மார்க் தர மாட்டாங்க. எக்ஸ்பிளேஷன் மட்டும் இருந்தால் 1 மார்க் கொடுப்பாங்க, ஈக்குவேஷன்லாம் 2 மார்க் கொடுப்பாங்க, 2 மார்க் கட் பண்ணிருவாங்க. அப்போ கெமிஸ்ட்ரி வித் ஈக்குவேஷன் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு ஃபுல் மார்க் இருக்கும். நான் வழக்கமாக சொல்றது உண்டு, கெமிஸ்ட்ரி வித்தவுட் ஈக்குவேஷன் இஸ் கால் ஹிஸ்ட்ரி, அது ஹிஸ்ட்ரி டீச்சர் தான் மார்க் கொடுப்பாங்களே தவிர கெமிஸ்ட்ரி டீச்சர் மார்க் தர மாட்டாங்க. அப்போ எங்கெல்லாம் ஈக்குவேஷன் எழுதுன்னு சொல்லியிருந்தா கூட ஈக்குவேஷன் இருக்கணும், அதுக்கான விளக்கமா எக்ஸ்பிளேஷன் இருக்கணும். அதே மாதிரி கேள்வித்தாள் க்வெஸ்சன் பேப்பர்ல ஒரு 3 மார்க் க்வெஸ்சன்ல 2 க்வெஸ்சன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமா, வாட் இஸ் ஸ்பிட்டிங் ஆஃப் சில்வர், ஹவு வில் யூ ப்ரிவென்ட் இட்னு கேட்பாங்க. சில்வர் உமிழ்தல் என்றால் என்ன, அது எவ்வாறு தவிர்ப்பாயின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ நீ 2 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிக்கணும், சில்வர் உமிழ்தலுக்கும் விளக்கம் கொடுத்துருக்கணும், தவிர்த்தலுக்கும் விளக்கம் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஆன்சர் கீழ ரெண்டுக்குமே கொடுப்பாங்க, வாட் இஸ் யூரோட்ரோபின், உதாரணமா இப்போ கெமிஸ்ட்ரி ஆக்சன் நடைமுறை வேலையில் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆன்டிசெப்டிக், ஆன்டி ப்ரொடியூசபிள், ஆன்டிபயாட்டிக், இந்த மாதிரி ஆன்டி ஆன்டி இருக்கும்போது கேட்டுக்கிறது ஆன்டி பைரிட்டிக்காக இருக்கும், நீ ஆன்டிசெப்டிக் எழுதி வந்துடுவேன். அப்போ ஆன்டின்னு மட்டும் பார்க்காம கரவா பார்த்துருந்தேன்னா, ஒழுங்காக அந்த கொஸ்டினை படிச்சிருந்தேன்னா மிஸ்டேக் வராமல் இருக்க முடியும். இதே மாதிரி 5 மார்க் கொஸ்டினில் பார்த்தோன்னா ஒவ்வொரு செக்ஷன்லையும் குறைஞ்சி 2 அட்டன் பண்ணணும், மொத்தம் நீ 7 அட்டன் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன் நான். அந்த செக்ஷனுக்கான உண்டான கொஸ்டின் எழுதிருக்கியான்னு பாரு, அந்த நம்பர் போட்டிருக்கியான்னு பாரு, செக்ஷன் ஏன் போட்டுப்ப, ஹவுஸில் நம்பரை மாற்றி போட்டிருப்பேன், செக்ஷன் பி கா நம்பர் போட்டிருப்பேன், இப்படி சரியா நம்ம அந்த நம்பர் போட்டு எழுதிக்க பாருங்க. ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தோன்னா செக்ஷன் ஏ செக்ஷன் பி செக்ஷன் போது பசங்க என்ன பண்ணுவாங்க, செக்ஷன் ஏ 4 மே தேர்ந்து 4 எழுதிடுவாங்க. மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துறோம், குறைஞ்சது ஒரு செக்ஷன் அட்டன் பண்ணணும், மேக்ஸிமம் 3 தான் அட்டன் பண்ண முடியும். ஒரு செக்ஷன் 3 அட்டன் பண்ணுறாக்க மற்ற 2 செக்ஷன்லையும் 2 அட்டன் பண்ணிக்கிறேன்னு செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி 10 மார்க் வரும்போது வந்து பார்த்தோன்னாக்க ஒரு பேர் கொடுத்தா அந்த பேரே முடிவு பண்ணுமே தவிர பேரை மாற்றாதீங்க, பேரை மாற்றினா கண்டிப்பாக மார்க் மிஸ் ஆகும். உனக்கு சட்டம் வாங்க கிளிப்புங்க சொல்லியிருந்தேன், கெமிஸ்ட்ரியில பொறுத்த வரையும் அந்த 2 வார்த்தைகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும். 5 மார்க் கொஸ்டின்ல வந்து பார்த்தோன்னா உதாரணமா மின்வேதியில் வந்து பார்த்தோன்னா ஆஸ்வால் தியரி ஆஃப் இண்டிகேட் ஒண்ணுக்குது, ஆஸ்வால் டைலூஷன் ஒண்ணுக்குது, கேட்டுக்கிறது ஆஸ்வால் நிறுத்தல் விதி கேட்டிருக்கானா அல்லது நிறங்காட்டி பற்றிய ஆஸ்வால் கொள்கை கேட்டிருக்கானு பாருங்க, 2 ஆஸ்வால் தான். அதே மாதிரி பவுலிங் மெத்தட் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் அயனிக் ரேடியா, பவுலிங் முறையில் அயனி ஆரத்தை கண்டுபிடித்தல் கேட்டிருக்கானா அல்லது பவுலிங் முறையில் எலக்ட்ரான் கவர் தன்மை கேட்டிருக்கானா, பவுலிங் மெத்தட் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியா டிட்டர்மினேஷன் ஆஃப் அயனிக் ரேடியா பை பவுலிங் மெத்தடான்னு பாருங்க. ரெண்டுமே பவுலிங் இருக்கும், அவசரப்பட்டு மாத்தி 5 மார்க் எழுதிடாதீங்க. கோஆர்டினேஷன் காம்பவுண்டை பத்தி வெர்னர் கொள்கையா வேலன்ஸ் பாண்ட் கொள்கையான்னு பாருங்க. ஸோ கேள்வி கேட்டுக்கிறது வெர்னர் தியரியா வேலன்ஸ் பாண்ட் தியரியான்னு பாருங்க. அதே மாதிரி மின்பகுலியை பற்றிய அறிஞர் கொள்கையா அல்லது வினை வேகத்தின் பற்றிய அறிஞர் சமன்பாடான்னு பாருங்க. ஸோ ஹரினியஸ்ன்னு பார்த்ததுமே மாற்றி எழுதிடாதீங்க. இப்படி வார்த்தைகளை பார்த்ததுமே நீங்கள் வந்து நான் இதான் படிச்சிருக்கேன் இதான் வந்து நினச்சிக்காதீங்க, ஃபுல்லாக தரவா கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா திட நிலைமையில் வந்து பார்த்தோன்னா சாலிட் ஸ்டேட்ல வந்து பார்த்தோன்னாக்க மோஸ்ட் காமன் பாயிண்ட் டிஃபெக்ட் லெஸ் காமன் பாயிண்ட் டிஃபெக்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பெரும்பாலும் ஸ்காட்சி அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் தான் படிச்சிருப்போம், ஆனால் கேள்வி வந்து பார்த்தோன்னா ரைட் நோட் ஆன் மோஸ்ட் காமன் பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கேட்டுக்கிறது ஸ்காட்சி அண்ட் ஃப்ரெங்கல் தான், ஆனால் வழக்கமாக ஸ்காட்சி ஃப்ரெங்கல் படிச்சிருப்போம், ஆனால் அது மோஸ்ட் காமன் பாயிண்ட் டிஃபெக்ட் தெரியாமல் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் புறப்பொறுப்பு விதியில் வந்து பார்த்தோம்னாக்கா அந்த வினைவேகம் மாற்றப்பட்டு சில கொள்கைகள் இருக்குது, தியரி ஆஃப் கேட்டலைசிஸ் இருக்குது, 2 கொள்கைகள் இருக்குது, அட்சாப்ஷன் தியரி அண்டு இன்டர்மீட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. இதில் 2 வந்து பார்த்தோம்னா அந்த அட்சாப்ஷன் தியரி வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஹெட்ரோஜினியஸ் கேட்டலைசிஸ் இருக்கும், அடுத்தடுத்து வந்து இன்டர்மீட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஹோமோஜினியஸ் கேட்டலைசிஸ் தெரியும். ஸோ அப்போ கொஸ்டின் வந்து அட்சாப்ஷன் தியரி ICFT இன்டர்மீட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் கேட்காம ரைட் நோட் ஆன் தியரி ஆஃப் ஹெட்ரோஜினியஸ் கேட்டலைசிஸ்னா அவன் கேட்டுக்கிறது அட்சாப்ஷன் தியரின்னு அர்த்தம். அதே மாதிரி ரைட் நோட் ஆன் தியரி ஆஃப் ஹோமோஜினியஸ் கேட்டலைசிஸ்னா அவன் கேட்டுக்கிறது இன்டர்மீட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரின்னு அர்த்தம். எனவே ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துருங்க, ஏன்னா தரவா படிச்சிருப்பீங்க ஆனா அந்த கேள்வி தான் கேட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க பாத்துங்க.
இதே மாதிரி ஃபுல் ஆன்சர் எழுதிக்கன்னு பாருங்க. வழக்கமாக எழுதிட்டு வருவோம், அந்த பக்கம் முடியும், முடியும் போது நினச்சிருவோம் ஆன்சர் முடிச்சுட்டு அடுத்த பக்கத்தில் வேற கேள்விக்கு போயிடும். ஒரு பப்ளிக்கில் ஒரு பையன் வந்து 150 to 140 எடுத்திருந்தான், எல்லாமே கரெக்டாக இருந்தது, 1 மார்க் கரெக்ட், 3 மார்க் கரெக்ட், 5 மார்க் 10 மார்க் கரெக்ட். ஆனால் எங்கே மார்க் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல தப்பு பண்ணிருக்கிறாரு. என்ன தப்பு பண்ணிக்கிறாருன்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஜிங்க் கேட்டிருந்தாங்க, அது வழக்கமாக ஒரு சராசரிமான கூட ஃபுல்லாக ஆன்சர் எழுதுற கொஸ்டின், அது அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் ஃபுல்லாக ஆன்சர் எழுதிட்டு வந்தான், எக்ஸ்ட்ராக்ஷனாக முடிச்சாச்சு, ரீஃபைனிங் எழுத மறந்துட்டான், ஜிங்கினுடைய ரீஃபைனிங் எழுத மறந்துட்டான், ரீஃபைனிங் 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஆன்சர் எழுதுறோம் 5 மார்க்னா, ஆன்சர் உனக்கு தெரிஞ்சிருக்கும், அர்ஜென்ட்ல இல்லது பதட்டத்தில் வந்து பார்த்தா அந்த ஆன்சர் முழுசாக முடிக்காதனால அவனுக்கு 3 மார்க் தான் கொடுத்தா, 2 மார்க் போயிடுச்சு. 150 எடுக்க வேண்டிய பையன் 140 எடுத்திருந்தான். ஸோ அதனால இந்த பதற தவிர்த்துட்டு 5 மார்க் ஃபுல்லாக ஆன்சர் எழுதிருக்குமான்னு பாருங்க. அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரியில் வந்து குரூப் ஏக்கில் வந்து பார்த்தோன்னா 1 மார்க்லையும் சரி, 3 மார்க்லையும் சரி, 5 மார்க்லையும் சரி, ஒரு சில இடங்களில் குரூப் ஏக்கில் கொஸ்டின் இருக்கும், ஆனால் அதுக்கு ஆன்சர் உள்ள இருக்காது. அந்த மாதிரி கொஸ்டின் 1 மார்க்காக இருந்தால் தரவா படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக படிச்சிருக்கணும். 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் இருந்தால் அதுக்கு ஆன்சர் படிச்சிடுங்க, உங்கள் சாருங்க டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கூடுமா வரையும் அந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் எழுதாம தவிர்க்கிறது நல்லது. ஏன்னு கேட்டால், உங்க ஆசிரியர் கொடுத்த ஆன்சர் தான் ஆன்சர் கீழ் வருன்றதுக்கான உறுதி யாரும் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு கொஸ்டின் புக் பேக்கில் இருந்து அதுக்கு ஆன்சர் உள்ளே இல்லைன்னா கூடுமான வரையும் அந்த கேள்விகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதை எழுதிட்டு அப்புறம் ஆன்சர் கீழே அந்த ஆன்சர் தரலன்னு போது மிஸ்டேக் ஆகும். அப்போ புக் பேக் கொஸ்டினில் இருக்கிற கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் உள்ள இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இல்லைனா இன்னும் நமக்கு டைம் இருக்குது, டீச்சர்ஸ்ட்டு கேளுங்க என்னென்ன கொஸ்டின்லாம் அவாய்ட் பண்ணணும், இதுக்கெல்லாம் ஆன்சர் இல்லை, அதெல்லாம் எழுதக்கூடாதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. குறிப்பாக பார்த்தோம்னாக்க எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்குது, அது ஒரு பப்ளிக்கில் அட்டம்ப்ட் கேட்டால் தான் நாங்கள் நினைக்கிறோம். எஃப்டூ தென்மனுடைய இடத்தை பற்றி ஒரு 5 மார்க் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் தான், ஆனால் ஆன்சர் வந்து கிளியராக யாருக்கும் தெரியல, எவ்வளோக்கும் தெரியாது. அதேமாதிரி தெர்மோடைனமிக்ஸில் வந்து பார்த்தோன்னாக்க ஸ்பான்டினிட்டி பற்றி ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அது ஒரே ஒரு சின்ன ஒரு 3 பாயிண்ட் எழுதுனா போதும், ஆனால் அது 3 பாயிண்ட்க்கு மட்டும் 5 மார்க் தருவான்னு யாரும் முடிவு கொடுக்க முடியாது. அப்போ யாரெல்லாம் சென்டவான் ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா தரவாக தெரிஞ்ச ஆன்சர் ஆன்சர் புக்லேயும் இருக்குன்னா எழுதுங்க. அந்த ஆன்சர் கூட பார்த்தோன்னா ஆரம்பத்தில் ஆரம்பித்து முடிவு வரையும் கரெக்டாக எழுதிக்கணும். ஸோ ஆரம்பத்தில் எழுதிருக்க நடுவில் கொஞ்சம் விட்டுட்டுனா கண்டிப்பாக மார்க் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எனவே ஒரு 5 மார்க்காக இருந்தாலும் சரி, 3 மார்க்காக சரி, முழுமையாக ஆன்சருக்கான பார்த்து எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முழு மதிப்பெண் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1 மார்க்கை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்தில் ஒரு 10 எழுதுங்க, அடுத்த பக்கத்தில் 10 எழுதுங்க, 3வது பக்கத்தில் 10 எழுதுங்க. இல்லைன்னா சின்ன சின்ன எழுதிருக்கனாக்க முதல் பேஜில் 5 முடிங்க, 2வது பக்கத்தில் 5 முடிங்க. 1 மார்க்கில் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும், 3 மார்க்கில் ப்ராப்ளம் இருக்கும். 1 மார்க் ப்ராப்ளம் வருதுன்னா சைடில் போட்டு பாருங்கள், அந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் எடுத்து எழுதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா உதாரணமாக நைட்ரஜன் மூலக்கூறுடைய பிணைப்பு தரம் கேட்குறாங்க, பாண்ட் ஆர்டர் ஆஃப் நைட்ரஜன் மாலிக்யூல் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1, 2, 3, 4 கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஏ 1 இருக்கும், ஆப்ஷன் ஏ 2 இருக்கும், ஆப்ஷன் ஏ 3 இருக்கும், ஆப்ஷன் 4 இருக்கும். இந்த 3ன்றது 3 ஆப்ஷன் கொடுத்தா பிரச்சனை இல்லை, ஆன்சர் 3 தான் அதுக்கு. அது என்ன பண்ணிப்பாங்க, 4 ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. அது அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணுவோம்னா, நைட்ரஜனுக்கு ஆன்சர் 3ன்றதுனால அது எங்களுக்கு 3ன்றது 4 ஆப்ஷன் இருக்கும். ஹவுஸ் என்ன பண்ணுவோம், 3ன்ற ஆப்ஷன் 4 ஆப்ஷன் போல 3 ஆப்ஷன் எடுத்துருப்போம். நம்ம தப்பு நடக்கும், திருப்பி நான் ஆப்ஷன் ரிமெம்பர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 கொடுப்பான், செகண்ட் ஆப்ஷன் 2 கொடுப்பான், 3 ஆப்ஷன் 4 கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் 3 கொடுப்பான். நம்ம மனசு என்ன சொல்லும், ஆன்சர் 3ன்றதுனால 3 ஆப்ஷன் எடுத்துருவோம், 3 ஆப்ஷன் C போட்டுட்டு 4 போடுவோம். வெளியே வந்துட்டு தெரியாது, ஆன்சர் பேப்பரை வாங்கி ஜெராக்ஸ் வாங்கும்போது தெரியும், ஐயோ நம்ம தப்பு எடுக்கிறமே, ஆன்சர் 3 தெரியும், ஆனால் 3ன்றது 4 ஆப்ஷன் இருக்குது, நான் என்ன பண்ணிட்டேன், 3 ஆப்ஷன் எடுத்துட்டு. எனவே இந்த நம்பர் வரும்போது மட்டும் நீங்கள் ஆன்சர் எழுதும்போது அது வேல்யூவாக இருந்ததுன்னா அது குறிப்பாக 1, 2, 3, 4 இந்த 4 நம்பருக்குள்ளே இருக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க. 2ன்ற ஆப்ஷன் 2 ஆப்ஷனாக கொடுத்துருக்க மாட்டான், 3ன்ற ஆப்ஷன் 3 ஆப்ஷனாக இருக்காது, அது வேறு இடத்துல போட்டிருப்பான், இப்படி நம்மளை ஏமாற்றிருப்பாங்க, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், 1 மார்க்கில் மிஸ்டேக் நடக்காது. அப்புறம் இந்த வேல்யூஸ் ப்ராப்ளம் போட்டு பார்ப்பீங்க, போட்டு பார்த்துட்டு வேல்யூ வரும்போது உதாரணமாக 3.4 அப்படின்னு இருக்கும், அந்த 3.4 கொண்டு எழுதணும். 3.4 ஆன்சர் போட்டிருப்பீங்க, ஆன்சர் ஆப்ஷனில் பார்த்தோன்னாக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4.3 கொடுத்துருப்பாங்க. 3.4 மனசில் இருக்கும், இங்கே வரும்போது பார்த்தோன்னா 4.3 நமக்கே தெரியாமல் மாறிட்டு இருக்கும். உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டுட்டு 4.3 போட்டிருப்பீங்க, உண்மையான ஆன்சர் 3.4 சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனால் எடுத்து எழுதும்போது 4.3. இந்த மாதிரி கேரி பண்ணும்போது கூட தப்பு நடக்கும், இதை பார்த்து வச்சுக்கோங்க. சில இடங்களில் செப்பரேட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். உதாரணமாக 1லேருந்து பிஹெச் கணக்கு போடும்போது அந்த பிஹெச் ப்ராப்ளம் போடும்போது 14லேருந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா மனசுக்குள்ளேயே மைனஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கணக்கில் எக்ஸ்பர்ட் தான், 10th சென்டர் வாங்கியிருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி இடங்களில் தப்பு பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போது 10லேருந்து மைனஸ் பண்ணுறதா இல்லை 14லேருந்து மைனஸ் பண்ணுறதான்போது எழுதி மைனஸ் பண்ணி பாருங்கள், மனசுக்குள்ளே மைனஸ் பண்ணாதீங்க. அப்படி மைனஸ் பண்ணும்போது உங்களே அறியாமல் தப்பு நடக்கும். எனவே எழுதி பார்த்துட்டு அதை சப்ராக்ட் பண்ணி பார்த்து போடுங்க, கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் நடக்காது. எனவே 1 மார்க்கை பொறுத்த வரையும் ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் சைடில் போட்டு பார்த்து எடுத்து போடுங்க, வேல்யூ இருக்கும்போது கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கேயும் தப்பு நடக்க வாய்ப்பு இல்லை. மீண்டும் ஞாபகப்படுத்தும், 2 வழி உழைப்பு, சந்தோஷமாக எழுதுங்க. கொஸ்டின் பேப்பர் சில சமயங்களில் ஒரு 3 மார்க் கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க, சந்தோஷமாக எழுதிங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக்கில் 150 to 150 உண்டு. சில சமயங்களில் கொஸ்டின் பேப்பர் தப்பாக வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் தப்புனா பப்ளிக்கில் 149 தான் ஃபர்ஸ்ட் மார்க்னா அந்த 149 தான் ஃபர்ஸ்ட் மார்க்காக இருக்கும். எப்போ தெரியும்னா
எக்ஸாம்பிள் விட்டு வெளியே வரும்போது தான். எந்த ஒரு சூழ்நிலையும் பேனிக் ஆகாதீங்க, சந்தோஷமா எழுதுங்க. ஏன்னா வாழ்க்கையில டுவெல்த் எழுதுறது எல்லோரும் ஒரு முறை தான். சந்தோஷமா எழுதுங்க, வாழ்க்கையை கண்டிப்பா ஜெயிப்பீங்க. பாடசாலை சார்பாக மீண்டும் ஒரு முறை பிளஸ் டூ கெமிஸ்ட்ரி எழுதுற அத்தனை மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆசை எழுதி கொள்கிறோம். மகிழ்ச்சியோடு வாங்க, வாழ்க்கையில சாதிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏற்கனவே ரெண்டு வீடியோ கெமிஸ்ட்ரி அது போட்டிருப்போம், அதை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ நீங்க எப்படி பார்த்து பயன்படுத்தீங்களோ அதே மாதிரி உங்க நண்பர்களுக்கு கொடுங்க. சென்டம்ன்றது எல்லாருக்கும் போடுவாங்க, உங்களுக்கு மட்டும் போட மாட்டாங்க, எல்லாருக்கும் போடுவாங்க. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொல்ற மாதிரி எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கின்ற ஆசை தான் பாடசாலைக்கு இருக்குது. எனவே அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு அத்தனை மாணவர்கள் இதை பார்க்கணும், இதை பயன்படுத்தணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். எனவே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.